గణేశమీశపుత్రమాశురక్షకం నమామ్యహం సదా గజాననం పరం విధానవేధసం సుశాంతచేతసం నమామ్యహం సదా సదార్చితం గురుం శివం శివావహం శశాంకశేఖరం సురాగ్రజం విశాలదేహమీశ్వరం హిమాంశుమిత్రహవ్యవాహలోచనం నమామ్యహం సదాశిఖాగిరీడినం. సత్యయుగத்தோட ஆரம்பத்துல ஒரு வாட்டி இந்திரன் அமராவதியில தன்னுடைய ராஜசபையில இருந்திருந்தார். எல்லா தேவர்களும் சித்தர்களும் யக்ஷகந்தர்வாதிகளும் அந்த சபையில இருந்தா. அப்சரசுகள் நடனம் பண்ணிட்டு இருந்தாள். இந்திரன் அந்த நடனத்திலேயே மூழ்கி இருந்தார். அப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதி அந்த சபையில வந்தார். இந்திரனுக்கு தெரியவே இல்லை. நடனத்துல மூழ்கி இருந்த இந்திரனுக்கு ஒண்ணுமே தெரியல. சின்னதா சிரிச்சுட்டு பிரகஸ்பதி அங்கிருந்து போயிட்டார். நடனம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் யாரோ இந்திரன் கிட்ட சொன்னா, இந்த மாதிரி தேவகுரு வந்திருந்தார், நீங்க கண்டுக்கவே இல்லை, அவர் போயிட்டார்னு. இது குரு நிந்தையாச்சே, குரு துரோகமாச்சே. உடனே இந்திரன் தன் குருவை தேடி அவரோட ஆசிரமத்துக்கு போனார். ஆனா அவர் அங்க இருக்கல, அவரை தேடி தேடி கிடைக்கவே இல்லை. குருநிந்த பண்ணன இந்திரனோட தேஜஸும் சக்தி எல்லாம் க்ஷயிக்க ஆரம்பிச்சது. சரியா இந்த சமயம் பார்த்து அசுரர்கள் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சா. தேவர்கள் நன்னா அடி வாங்கினான். எல்லாருமே சேர்ந்து ஓடி போய் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணினான். இந்த நிலைமையிலேருந்து வெளியில வரத்துக்கு, அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு பிரம்மா சொன்னார். குருவோட சகாயம் இல்லாம உங்களுக்கு முன்னேற்றமே இருக்காது. ஆனா பிரகஸ்பதி உங்களுக்கு அதிர்ஷ்யமாயிட்டார், அவருடனே வரதாகவும் தோணல. அதனால் இன்னொரு குருவை தேடணும். தொஷ்டாவுக்கு, தொஷ்டாங்கிறது சூரியனுடைய ஒரு உருவம், தொஷ்டாவுக்கு விஸ்வரூபன் என்கிற ஒரு புத்திரன் இருந்தார். அவருக்கு திருஷிரஸ் அப்படின்னும் ஒரு பெயர். வேத சாஸ்திரங்கள்ல பெரிய வித்வான். ஒரே சமயத்தில் அவருக்கு மூன்று விதமான காரியங்களை பண்ண முடியும். அவரை தேவ புரோஹிதராக வரிக்கலாம். இதுபடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விஸ்வரூபரை கேட்டுக்கொண்டார்கள். விஸ்வரூபர் தேவ குருவா வந்ததுக்கு அப்புறம் இந்திரனுக்கு சிவ கவச்சத்தை உபதேசம் பண்ணினார். இந்த கவச்சத்தோட மகிமையினால இந்திரனுக்கு நஷ்டமாகிய சக்தியும் பிரதாபமும் திரும்பி கிடைச்சது. ஆனா இந்திரனுக்கு ஒரு சந்தேகம். விஸ்வரூபரோட அம்மா ஒரு அசுரஸ்திரீ. அசுரர்கள் எல்லாம் விஸ்வரூபருக்கு மாமா முறை. யஜ்ஞம் பண்ணும்போது தேவர்களுக்காக பிரத்யக்ஷமா மந்திரம் சொல்லியும், அசுரர்களுக்காக பரோட்சமா மௌனமா மந்திரம் சொல்லியும் விஸ்வரூபர் ஆகுதி பண்றாரோ அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் பெரிசாயி பெரிசாயி இந்திரன் விஸ்வரூபரோடையே தலையை வெட்டிவிட்டார். இந்திரன பிரம்மஹத்யா என்கிற குடும்ப பாபம் பாதிச்சுது. பிரம்மஹத்யே ஒரு பெரிய தண்டத்தை எடுத்து இந்திரனை துரத்த ஆரம்பிச்சுது. இந்திரனுக்கு ஒரு வழி இல்லாதாச்சு. அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர் இந்திரனுக்கு ஒரு வழி காமிச்சார். அந்த பாபத்தை வேற யாருக்கோ கொடுக்கணும். ஆனா இன்னொரு ஆளோட பாபத்தை யாரு வாங்குவா? வாங்குவா, சரியான பிரதிபலம் கிடைச்சா வாங்குவா. அதுக்காக இந்திரன் தன்னுடைய பாபத்தை மூன்றா பிரிச்சு பூமிக்கும் மரங்களுக்கும் பெண்களுக்குமா கொடுத்தார். இதுக்கு பதிலா பூமிக்கு ஒரு வரம் கிடைச்சது. பூமியில ஒரு குழி குழிச்சா கொஞ்ச நாள்ல அது தனியா மூடிவிடும். ஆனா இந்திரனோட பாபம் பூமியில தனியா இருக்கிற குழிகளா மாறுது. அதனால பூமியில தனியா இருக்கிற குழியில ஹோமம் பண்ணக்கூடாது. என்னன்னா அது இந்திரனோட பாபம். புதுசா குழி குழிச்சுதான் ஹோமகுண்டம் தயார் பண்ணலாம். பாபத்தோட ரெண்டாவது பாகம் மரங்களுக்கு வந்து சேர்ந்தது. இது மரங்கள்ல கரையா மாறுது.
அதனால மரங்கள்ல இருக்கக்கூடிய கரைய சாப்பிடக்கூடாது. பிரதிபலமா மரங்களுக்கு ஒரு வரம் கிடைச்சது. மரத்தோட ஒரு கிளைய வெட்டினா அது தானாகவே முளைச்சு வந்துக்கும். பாபத்தோட மூன்றாவது பாகம் பெண்களிடம் வந்து சேர்ந்தது. பெண்களுக்கு ஒவ்வொரு ருதுகாலத்திலையும் கர்ப்பம் தரிக்க சக்தி கிடைச்சது. ஆனா இந்திரனோட பாபம் அவ உடம்பில ஆர்த்தவ காலத்தில் இருக்கும். இந்திரனுக்கு இதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி தன்னுடைய சக்தி திருப்பி வந்தது. ஆனா தொஷ்டாவுக்கு இது சகிக்கல. அவருக்கும் இந்திரனுக்குள்ள பகை இருந்துட்டே இருந்தது. ஒருக்கா தொஷ்டா ஒரு யஜ்ஞம் பண்ணார். ஆனா அதுல இந்திரனை கூப்பிடல. இந்திரன் பலமாக அந்த யஜ்ஞத்துக்கு வச்சிருந்த சோமரசத்தை எடுத்து குடிச்சார். கோபத்துல தொஷ்டா பாத்திரத்துல மிச்சம் இருந்த சோமரசத்தை இந்திரனை வதிக்கக்கூடிய அளவுக்கு பலவானாகிய ஒரு சத்ரு உருவாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அக்னியில சமர்ப்பணம் பண்ணார். விருத்ராசுரன் உருவானான். உருவாய் ஒரு நிமிஷத்திலேயே விருத்ராசுரன் வளர்ந்து பெருசாயி மூணு லோகங்கள்லயும் வியாபிச்சான். இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடுவில் கோரமான யுத்தம் ஆரம்பிச்சது. இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை விருத்ராசுரனுக்கு நேர ஓங்கின போது விருத்ராசுரன் அதை அடிச்சு வீழ்த்திட்டார். வேற என்ன வழி? தேவர்கள் எல்லாம் திருப்பியும் ஓடி பெருமாள்கிட்ட போனான். கீழே விழுந்த வஜ்ராயுதம் நிர்வீரியமாயாச்சு. வஜ்ராயுதம் இல்லாம விருத்ராசுரனை ஒண்ணுமே பண்ண முடியாது. புதுசா ஒரு வஜ்ராயுதம் உருவாக்கணும். பார்க்கடலை மந்தனம் பண்ணும்போது தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பாதுகாப்புக்காக ததீஜி மகர்ஷியோட கையில கொடுத்திருந்தா. மகர்ஷி அந்த ஆயுதங்களை தன்னோட வயிற்றில் பாதுகாத்து வச்சிருந்தார். ஆனா அந்த ஆயுதங்கள் அவரோட எலும்பில் உரைச்சு போச்சு. அந்த எலும்புக்கு வீணாதண்டம்னு பேரு. என்னோட அந்த வீணாதண்டமாகிய எலும்பிலேந்து திருப்பியும் வஜ்ராயுதத்தை உருவாக்குங்கோ அப்படி சொல்லி மகர்ஷி தேகத்யாகம் பண்ணார். அந்த எலும்பிலேந்து விஸ்வகர்மா திருப்பியும் வஜ்ராயுதத்தை தயார் பண்ணி கொடுத்தார். இந்த புது வஜ்ராயுதத்தை பார்த்த உடனே விருத்ராசுரன் பயந்தோடி சமுத்திரத்துக்கு கீழே ஒளிச்சென்றான். அகஸ்திய மகர்ஷி சமுத்திரம் முழுவதும் தன்னோட கையிலியாக்கி குடிச்சார். விருத்ராசுரன் தெரிய வந்தான். இந்திரன் வஜ்ராயுதத்தால விருத்ராசுரனை அழிச்சார். திருப்பி இந்திரனுக்கு விருத்ரஹத்தியனால பிரம்மஹத்யா பாபம் வந்து சேர்ந்தது. அசுரனா இருந்தா கூட மந்திரத்தினால அக்னியிலேந்து உருவானவன் விருத்ரன். பெரிய தபஸ்வி, அதனால பிரம்மஹத்தி. இந்திரன் பிரம்மஹத்திய பயந்து ருத்ரலோகத்துல போய் ஒரு தாமர காம்புக்குள்ள ஒளிஞ்சின்றார். தற்பொழுது நஹுஷன் என்கிற ஒரு ராஜா இந்திரனா வரிக்கப்பட்டான். பெரிய அகங்காரி நஹுஷன். கொஞ்ச நாள்ல அகஸ்த மகர்ஷியோட சாபம் வாங்கி திருப்பி மனுஷனாகவே மாறிட்டான் நஹுஷன். இந்திரன் தன்னுடைய குருவாகிய பிரகஸ்பதிய ஸ்மரண பண்ணி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். பிரகஸ்பதி பிரத்யக்ஷமானார். இந்திரன் அவரோட காலில் விழுந்து க்ஷமைய கேட்டார். பிரகஸ்பதி க்ஷமிச்சு விருத்ரஹத்யா பாபத்திலேந்து எப்படி மோஜனம் கிடைக்குன்னு வழி சொன்னார். இந்திரனுக்கு விருத்ரஹத்யா பாபத்திலேந்து மோஜனம் கொடுத்தவர் அலாஸ்யநாதர், மதுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமாள். சிவாய நமஹ. கர்மா